நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ப்ளவுஸ் டிசைனிங். காலர் கேன்வாஸ் கிளாத்துன்னு ஒரு கிளாத் வைக்குது. அந்த கிளாத்தில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வேணுங்கிற கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் சைடில் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம்னு முதலே டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே கம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளிட்டர் வச்சுட்டு அழகாக டிசைன் பண்ணுறோம். இந்த ஒர்க்கு முடிஞ்சு காஞ்ச 24 மணி நேரம் கழித்து நம்ம அதை ரிவர்ஸில் அயன் பண்ணிடணும். 7 டேஸ் கழித்து வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி வாஷ் பண்ணோன்னா அந்த ஒர்க்கு இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே நமக்கு கீழே விழுகாது. ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினிமம் ரேஞ்ச் ஒரு 500 ஒரு 700 1000 அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டோன்ஸு ஒர்க்கை பொறுத்து நம்ம ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கலாம். நம்ம ஒரு 4 ப்ளவுஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி நமக்கு கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாம்.